வணக்கம் ராஜலக்ஷ்மி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரிலிருந்து இன்னைக்கு நாம் விளக்கு கடையில் ஸ்பெஷலாக ஒரு கஸ்டமர் கேட்டாங்க வீட்டில் அவங்களோட பூஜை அறையில் வைக்கிற மாதிரி வாசக்கால் மாலை கேட்டாங்க அதாவது வாசக்கால் மாலை விளக்கு அப்படின்னு சொல்லுவோம் நிலப்படி விளக்கு அப்படின்றதையும் சொல்லுவோம் கோவிலெல்லாம் வச்சுருப்போம் அதை நான் எங்கள் வீட்டில் இருக்கிற சாமிக்கு வச்சு செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க பொதுவாகவே இந்த விளக்கெல்லாம் பார்த்தோம்னா அஞ்சுக்கு மூணு ஆறுக்கு நாலு அந்த மாதிரி சைஸில் வரும் அதாவது நம்மளோட நிலப்படி என்ன சைஸ் இருக்கோ அதே மாதிரி தான் இந்த விளக்கு வரும் பட் இவங்க ஸ்பெஷலாக கேட்டதுனால அதுலேயே சின்ன சைஸ் செஞ்சோம் மூணுக்கு மூணு அதாவது உள்ளளவும் மூணு இருக்கணும் ஹைட்டும் மூணு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அகலமும் மூணு உயரமும் மூணு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஸோ அப்படி செய்யப்பட்ட ஒரு நிலப்படி விளக்கை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் ரொம்பவே அழகாக இருக்கும் இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கும் கொடுக்கும் சுவாமியை நடுவில் நம்ம வீட்டில் ஒரு பெரிய விக்கிரகம் இருக்குது அப்படின்னாலும் நடுவில் வச்சு அழகாக செட் பண்ணலாம் அவரை சுற்றியுமே விளக்கு ஏற்றுகிற மாதிரியான ஒரு லுக்கு கொடுக்கக்கூடிய விளக்கு இந்த விளக்கு ரொம்பவே ட்ரெடிஷ்னலான விளக்கு நம்மளுடைய பழைய காலத்தில் இருந்து கோவில் படி அதாவது கர்ப்பகிரகத்துக்கு முன்னாடி ஏற்றக்கூடிய விளக்கு அப்படின்னாலே இந்த விளக்கு தான் இந்த மாதிரி உங்களுக்கும் வந்து ஸ்பெஷலாக ஏதாவது விளக்கு பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் விளக்கு கிடையாது தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் எங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி தருவோம் இதுவுமே எங்களுக்கு புது ட்ரையல் தான் புதுசாக தான் ட்ரை பண்ணோம் ரொம்ப அழகாக வந்திருக்கு இந்த விளக்கோட அமைப்பு பார்த்தீங்கனாலே தெரியும் அழகாக ஒவ்வொரு பக்கமும் நாலு நாலு விளக்கு வச்சு நடுவில் ரெண்டு விளக்கு அப்படியே ஒரு தோரணம் மாதிரி இருக்கக்கூடிய விளக்கு இதில் முகம் தனியாக இல்லாததுனால நம்ம இதில் எத்தனை விளக்கு ஏற்றணுன்றதை நம்மளே டிசைட் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு முகம் ஏற்றி அழகாக திரி போட்டு ஏற்றினாலும் அது ரொம்ப அழகாக இருக்கும் சாமிக்கு விளக்கையே அழகாக மாலை மாதிரி கொடுத்த மாதிரி இருக்கும் அலங்காரம் பண்ணி இதில் போது இன்றைக்கி நாம் பார்த்த இந்த வாசக்கால் விளக்கு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் இதை மாதிரி ஒரு புதுமையான விளக்குகளோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்